ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? கொள்ளு தோசை பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் அரிசி, 200 கிராம் கொள்ளு, 100 கிராம் உளுந்து. வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு 6 ஹவர் ஊற வச்சுக்கணும், ரெண்டுத்தையும் 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன். 6 ஹவர் ஊற வச்சாச்சு, இது 2 ஹவர் ஊற வச்சாச்சு, இதையும் 2 ஹவர் ஊற வச்சாச்சு. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக அரையுது பாருங்க. நல்ல அழகாக வருது பாருங்க. அரைஞ்சோன்னா நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக அரையுது பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும், அரைஞ்சி முடிச்சு எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அரைச்சிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கணும். உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தோசை சுடும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தோசைக்கு சட்னி பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் சட்னி. தேங்காய் 1 கப், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். அரைக்க மிக்சியில் தேங்காய் போட்டாச்சு, அடுத்தது பச்சை மிளகாய் போட்டாச்சு, அப்புறம் இஞ்சி, கல் உப்பு போட்டாச்சு. நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சி முடித்தாச்சு. இப்படி தான் இருக்கணும். நம்ம சட்னிக்கு தாளிக்கணும். சட்னியில் ஊற்ற இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டணும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நம்ம சட்னியில் ஊற்றிக்கணும். சட்னியில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது தோசை சுட போகிறோம். மாவு எப்படி பொங்கியிருக்கு பாருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் பாருங்க. நம்ம தோசையே திருப்ப போறோம். திருப்பிட்டோம் பாருங்க. தோசை எவ்வளோ முருகதா இருக்கு பார்த்தீங்களா, அழகா இருக்கு பார்த்தீங்களா. இப்படி திருப்பி போட்டு மடக்கிடணும். மடக்கணும். பிளேட்ல நம்ம வச்சாச்சு. இன்னொரு தோசையில் இன்னொரு தோசை ஊற்றலாம். ஏன் எப்பவுமே இப்படிதான் குளறிட்டே இருக்கும். இன்னொரு தோசை ஊற்றலாம். அழகாக ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக முருகாலாக இருக்குது பார்த்தீங்களா. இதே அளவில் நீங்கள் எல்லாமே போட்டு செய்யுங்க, உங்களுக்கும் நல்லா வரும். உங்களுக்கும் நல்லா வரும். நல்ல ஹெல்த்தியான தோசை நல்லாவும் இருக்கும். தோசையை நம்ம திருப்பி போட்டாச்சு. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தோசை எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அந்த ஹோட்டல் ஸ்டைல் சட்னியோட சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சட்னி சூப்பராக இருக்குங்க. நல்லா உரப்பாக காரமாக இருக்குது. தோசை சூப்பராக இருக்குங்க. சரி, நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டிலேருந்து சமையல் தொடரட்டும். டில் தென் பாய்.